அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு சார்பாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க குடும்ப அட்டை சம்பந்தமாக. அது குறித்த விரிவான வகையில் தான் பார்க்க இருக்கிறோம். புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தவங்களுக்கு தெளிவான விளக்கம் அரசு சார்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. குடும்ப அட்டை சம்மந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 106 காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய செய்தி வெளியீடுகள் அவ்வப்போது வெளியிடக்கூடிய பயனுள்ள தகவல்களை நம்முடைய சேனலில் வந்து பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு எது குறித்ததுனா, குடும்ப அட்டை சம்மந்தமாக அரசு சார்பில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க இருக்கிறோம். செய்தி வெளியீடு எண் 348 தேதி 30/6/2021. செய்தி வெளியீடு, கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் பொருட்டு அரசால் 4000 ரூபாய், இரு தவணைகளில் 2000 வீதம் மே 21 மற்றும் ஜூன் 21 மாதங்களில் வழங்க ஆணையிடப்பட்டது. மேலும் ஜூன் 21 மாதத்தில் நிவாரண தொகை 2000 உடன் 14 மளிகைப் பொருட்கள் வழங்கவும் ஆணையிடப்பட்டது. இதனை பெற நியாய விலை கடைகளுக்கு குடும்ப அட்டைதாரர்கள் வரும்போது ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாமதமின்றி நிவாரண தொகை மற்றும் தொகுப்பு பயனும் பெற்று செல்ல ஏதுவாக கை விரல் ரேகை பதிப்பின் நடவடிக்கை நிறுத்தம் செய்யப்பட்டது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு பொருட்கள் பணங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. புதிய மின்னணு குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த மனுக்கள் அரசால் அறிவிக்கப்பட்ட கொரோனா நிவாரண தொகை மற்றும் 14 மளிகைப் பொருட்களின் தொகுப்பு வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் புதிய மனுக்களை ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு கோர வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாலும், கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக களப்பணியாளர்களால் விசாரணைகள் செல்ல இயலாத சூழ்நிலை காரணமாகவும் தகுதியான மனுக்களை ஒப்புதல் அளிப்பதற்கான சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதிய கார்டு விண்ணப்பிச்ச எல்லாருக்குமே பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஏன் கேட்டீங்க, அவங்க தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. 3 ரீசன் அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக அந்த ஒதுக்கீடு வந்து அமௌண்ட்டு திரும்ப மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது, ஃபீல்டுக்கு வந்து விசிட் அவங்களால அந்த COVID-19 காரங்களில் பார்க்க முடியல அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. தற்போது நிவாரண உதவித்தொகை 98.59% மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 93.99% வரை வழங்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் முழுவதுமாக விநியோகம் முடிக்கப்படும் நிலையில் உள்ளதால் 1/7/2021 முதல் புதிய குடும்ப அட்டை ஒப்புதல் அளிக்கும் சேவை, புதிய குடும்ப அட்டை அச்சிடும் பணியை மேற்கொள்வதற்கும் மற்றும் கைவிரல் ரேகை பணிப்பினையும் மேல செயல்முறைப்படுத்தவும் அனுமதி வழங்கப்படுகிறது. இனி கைரேகை வச்சு தான் உங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்குவாங்க நாளையிலிருந்து. இது முக்கியமாக பார்க்க விட வேண்டிய விஷயம். புதிய கார்டும் பெண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே நம்ம வந்து விரைவாக பார்த்து ஃபீல்டு விசிட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. 3வது, புதிய கார்டு ஏற்கனவே அப்ரூவ் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு கார்டு கிடைக்காமல் இருந்தால் அதுவும் அச்சிடுறதுக்கு பணியை மேற்கொண்டு உங்களுக்கு கார்டு கிடைக்கிறக்கும் ஆவணம் செய்வாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், நிறைய பேர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க, யாருக்குமே அப்ரூவ் பண்ணல. என்ன ரீசன்னா, இதே ரீசன் தான், ஃபண்டு வந்து அந்த கடைக்கு கொடுத்தது இங்கே மாற்றணும், அந்த ப்ராப்ளத்தினால அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண எதுவுமே அப்ரூவ் பண்ணல. இனிமேல் அதையும் அப்ரூவ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு விரைவில் கார்டு கிடைக்கும். ஸோ இனிமேல் விரைவாக ஆன்லைனில் கார்டு நியூ கார்டெலாம் அப்ளை பண்ணுங்கள், விரைவில் உங்களுக்கு கார்டு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.